எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃபைனலாக நம்ம டெலிவரியெலாம் முடிஞ்சு நம்ம குட்டியெல்லாம் பிறந்தாச்சு. நான் வந்து குட்டி வந்து என்ன குட்டின்னு நான் வந்து நிறைய பேருக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தேன், நான் இப்போ சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து பாய் பேபி தான் பிறந்திருக்காங்க, சிங்க குட்டி தான் வந்து பிறந்திருக்காங்க. நான் என்ன நினச்சேன், லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பேபியை கொண்டு வர அந்த ட்ரேலேயே வந்து இட்ஸ் அ பாய்னு சொல்லி பலூன் இருக்கும், அதை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சேன். தட்ஸ் ஓகே, நானே நான் ரிவீல் பண்ணிடுறேன். நமக்கு நம்மளோட குட்டி வந்து பையன்தான் வந்து பிறந்திருக்காங்க. நானே எதிர்பார்க்கல பையன் பிறப்பாங்கன்ட்டு, நாங்களாம் வந்து பொண்ணாக இருக்கணும்னு நினச்சோம். எனிவே நம்மளுக்கு எந்த பேபி இருந்தாலும் ஹெல்த்தியாக வந்தாங்களா அதுவே போதும் எனக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த சிசெக்ஷன் பண்ணி பாய் பேபி வந்தாச்சு. இப்போ வந்து வீட்டில் தான் இருக்கோம், ஒரு வழியாக டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கெலாம் வந்தாச்சு. நம்ம வந்து கரெக்டாக போன என்னோடய பர்த்டே, அதுவும் நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். 27th July நைட்டு நான் அட்மிட் ஆனேன். எனக்கு 28th ஜெல் ப்ராசஸ் நடந்துச்சு. 29th வந்து பெயின் இன்டியூஸ் பண்ணுறதுக்காக ட்ரிப்ஸ் போட்டிருந்தாங்க. 29th ஈவினிங் வந்து நம்ம பேபியை வந்து நம்ம குட்டி வந்து பிறந்தாங்க. ஈவினிங் வந்து 6:30 to 7:00 நம்ம பிறந்துட்டாங்க நம்ம பாய் பேபி. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து 30, அதாவது சாட்டர்டே சண்டே மண்டே, ஸோ மண்டே வந்து டிஸ்சார்ஜ் ஆயாச்சு. மண்டே டிஸ்சார்ஜ் ஆகிட்டு நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆன உடனே வந்து கரெக்டாக எங்கே போக முடிஞ்சுது அப்படின்னா, என் ஹஸ்பண்டோட பிரதர் வீட்டுக்கு தான் போனோம். பிகாஸ் என் அம்மா வீட்டில் வந்து 2 floor வந்து படி ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு சிசெக்ஷன் பண்ணி வித்தின் 3 days வந்து 2 floor ஸ்டெப்ஸ் ஏறிட்டு மறுபடியும் இறங்குற மாதிரி இருக்குன்றதுக்காக என் ஹஸ்பண்ட் அவங்க பிரதர் வீட்டுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிருந்தோம். நம்மளுக்கு வந்து நல்லபடியாக வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் எல்லாருக்கும் வந்து சாக்லேட் எல்லாமே கொடுத்து எல்லாமே நல்லா செலிப்ரேஷன் நடந்துச்சு. எனக்கு கேக் கட்டிங் எல்லாமே பண்ணாங்க நம்ம குட்டி பையனை வச்சுக்கிட்டு. அந்த கேக் கட்டிங் வீடியோ என்னால் எடுத்து வைக்க முடியல, மிஸ் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் ஓகே. அதனால் கண்டிப்பாக நான் வந்து பேபியோட 30th day வந்து கண்டிப்பாக கேக் கட்டிங் பண்ணுவேன். அப்போ நான் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம குட்டிக்கு வந்து எல்லாரோட வாழ்த்துக்களும் வந்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எல்லாருமே வந்து எனக்கும் சரி குட்டிக்கும் சரி நல்லபடியாக வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் ப்ரே பண்ணியிருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் என் குட்டியும் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நாங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி மண்டே டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு 2 days வந்து என் ஹஸ்பண்டோட பிரதர் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வெனஸ்டே வந்து கிளம்பி என் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. பிகாஸ் வந்து வெனஸ்டே வந்து பர்த் வேக்சின் போடுறதுக்காக நம்ம குட்டிக்கு பர்த் வேக்சின் போடுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். என்ன வேக்சின் போட்டிருந்தாங்கன்னா போலியோ ட்ராப் போட்டிருந்தாங்க, அப்புறம் வந்து ஜாயிண்டஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு வேக்சின் போட்டிருந்தாங்க, அப்புறம் டிபி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு வேக்சின். ஓ மை காட், அந்த வேக்சின் போடும்போது அந்த குழந்தை துடிக்கிறதுனால பார்க்கவே முடியல, ரொம்ப அலர்னாங்களா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவே பிஞ்சு நம்மளே இன்ஜெக்ஷன் போட்டால் எவ்வளோ வந்து பெயினாக இருக்கும். அதுவே ரொம்ப குட்டியாக இருக்கான் அவனே, அவனுக்கு போயிட்டு தைஸ்லேயும் கையிலையும் போடுறத பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது. பட் நம்ம போட்டு தானே ஆகணும். எனக்கு அவனுக்கு போடுறது அவன் அலறத பார்க்கும்போது எனக்கே கண்ணில் தண்ணிலாம் வந்துருச்சு. சரி, நம்மளுக்கு ரொம்ப வந்து குழந்தை மேலே பாண்டிங்காக இருக்கிறதுனால அப்படி இருக்குது, கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம தடுப்பூசியெலாம் போட்டு தானே ஆகணும். அதுக்கப்புறம் போட்டாச்சு, வெட்னஸ்டே வந்து தடுப்பூசியெலாம் போட்டுட்டு தேர்ஸ்டே வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. தேர்ஸ்டே வந்தோடனே, இன்றைக்கி வந்து சாட்டர்டே இல்லையா, இன்றைக்கி வந்து அம்மா வந்து தீட்டு கழிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு ஆயில் மாதிரி ரெடி பண்ணாங்க. அது ஏதோ சொன்னாங்க, கோகோனட் ஆயிலில் பாயில் பண்ணி அதில் வந்து சாம்பிராணி மஞ்சத்தூள் ஒரே ஒரு மிளகா, ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ஸை போட்டு அதை ஹீட் பண்ணி அதை கொண்டு வந்து எனக்கு அப்ளை பண்ணி ஹெட் பாத் வந்து எனக்கு பண்ணிவிட்டாங்க. இன்றைக்கி தான் நம்ம குட்டியும் வந்து குளிக்க வச்சாங்க. இவ்வளோ நாள் வந்து டெய்லியுமே வந்து சுடு தண்ணியில் துணி வச்சுட்டு க்ளீன் மட்டும்தான் பண்ணிகிட்ருந்தோம். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குட்டியை குளிக்க வச்சாங்க. நான் ஃப்யூச்சரில் அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், குட்டியை குளிக்க வைக்கிற வீடியோ நான் போடுறேன். ஸோ குட்டி வந்து சுடு தண்ணியில் குளிக்கும்போது ரொம்ப அழுதாங்க. ஸோ ஆனால் வீட்டில் சொன்னாங்க, அப்போ தான் வந்து சுடு தண்ணியில் குளிக்க குளிக்க தான் அந்த குழந்தைக்கு வந்து சொரணையே வரும், நீ என்னமோ பூச்சி பூச்சின்ற அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு இருந்தாலும் கொஞ்சம் என்னடா அது, நம்ம குட்டி அழுகிறானே, முகமெல்லாம் செவ்வப்பாகிடுச்சு, அப்படியே அப்படியே ரோஸாக பிங்க் கலரில் ஆகிட்டாரா, அதனால் அது பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருந்தது. எங்கள் அம்மா நீ கம்முனர் அப்படி தான் பண்ணணும் அப்படி இப்படி சொல்லி அப்புறம் குளிப்பாட்டியாச்சு குட்டியை நல்லபடியாக.
நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் கேட்டிருந்தீங்க, நேமிங் செரமனி வீடியோ போடுங்க அந்த மாதிரிலாம் நிறைய கேட்டிருந்தீங்க. பட் ஸோஃபார் நேமிங் செரமனி பிளான் வந்து இல்லை. ஆப்வியஸாக வந்து 2 மந்த் முடிஞ்சு 3rd மந்த்து தான் நாங்கள் வைக்கிற மாதிரி பிளானில் இருக்கோம். ஸோ 3rd மந்த் நாங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வீட்டில் எல்லாருமே வந்து குட்டி குட்டின்னு கூப்பிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக பேர் வைக்கணுன்றதுக்காகவே வந்து யோசிச்சிட்ருக்கோம். நாங்களும் கண்டிப்பாக நல்ல நேமாக செலக்ட் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் மைண்டில் இருக்குது. எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்காக எல்லாரும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ என்னால் தனியாக வந்து வாக் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் என் கையை பிடிச்சி சப்போர்ட் பண்ணி நானும் அவரும் வந்து பொறுமையாக நடந்து எல்லாருக்கும் போய் ஒரு பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். எல்லா நர்சஸ்க்கும் எல்லா ஸ்டாஃப் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சாக்லேட் கொடுத்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. அப்போ வந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் வந்து ஒரு மண்டே வந்து ஈவினிங் போல் வந்து டிஸ்சார்ஜ் ஆனோம். ஒரு 3 o'clock 4 o'clock அப்படி ஆகிடுச்சு. நாங்கள் அங்கேருந்து எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறோம் டைம் ஆகுது. அதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் எல்லாருமே வந்து என்னோடய கோ சிஸ்டர் வீட்டுக்கு தான் போனோம். ஸோ எங்கள் குட்டியை வந்து கூப்பிட்டுட்டு போயிருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா என்னால் இப்போ வரைக்குமே நம்பவே முடியல குட்டி என் கையில் வந்துருச்சு அப்படின்றத. இன்னுமே அதுலேருந்து என்னால் வெளியவே வர முடியல. ஸோ நாங்கள் குட்டியை வந்து குட்டியோட ஃபேஸ் வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் ரிவீல் பண்ணுறேன். பட் இப்போ வந்து வீட்டில் வந்து குட்டியோட ஃபேஸ் எங்கேயும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என் ஹஸ்பண்ட் எல்லாருமே. நானும் அதனால் யார்கிட்டையும் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணாமல் வச்சுருக்கேன். கண்டிப்பாக பேபி பிறந்து நாங்கள் வந்து 1st மந்த் 30th டேக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் ரிவீல் பண்ணுறேன். ஒரு வழியாக நாங்கள் வந்து என் ஹஸ்பண்டோட பிரதர் வீட்டுக்கு வந்தாச்சு. எங்களுக்கு வந்து ஆலத்தி கரைச்சி வீட்டுக்கு வந்து உள்ளே கூப்பிட்டு போக போகிறாங்க. நானே என் ஹஸ்பண்ட் என் குட்டி. என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு புது ஒரு ஃபீலாக இருந்துச்சு. பிகாஸ் நம்ம குழந்தை இதுக்கு முன்னாடி அதுவும் பிறந்த குழந்தை நம்ம பெருசாக தூக்கி ஹேண்டில் பண்ணதே கிடையாது இல்லையா. ஸோ அதனால் அவரும் வந்து எப்படி பிடிக்கணும்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். என்னாலேயும் வந்து முதுகெலும்புலாம் ரொம்ப பெயினாகவே இருந்ததா, அதனால சரி நம்ம வாக் பண்ணி நடந்து போகிறது தான் கரெக்டாக இருந்தது. பேபியை தூக்கிட்டு ரொம்ப நேரம் என்னால் நிற்க முடியல அந்த டைம். ஏன்னா எனக்கு வந்து சி செக்ஷன் பண்ணி இது 3 டேஸில் வந்து நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெக்கேட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ எனக்கு பெயின் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க பெயின் கில்லர்ஸ் எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னோடய அம்மா தான் வந்து ஆலத்தி வந்து எடுத்தாங்க, எங்களை வந்து வெல்கம் பண்ணாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது ஹெல்த்து. என் குட்டியும் வந்து என்னால் வந்து தூக்கி என்னால் கொஞ்சம் முடியுது, எனக்கு ஃபீட் பண்ண முடியுது, எல்லாமே முடியுது. பட் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் பர்த் வேக்சின் போடுறதுக்காக போயிருந்தோம். இது வந்து வெட்னஸ்டே போயிருந்தோம். வெட்னஸ்டே போயிட்டு பர்த் வேக்சின் அதாவது 3 இது போட்டிருந்தாங்க. ஒன்று வந்து போலியோக்கு போட்டிருந்தாங்க, ஒன்று டிபி வராமல் இருக்கிறதுக்காக வேக்சின் போட்டிருந்தாங்க, 1 more thing ஜாயிண்டஸ் வராமல் இருக்கிறதுக்காக வேக்சின். ஸோ நாங்கள் போட்டுட்டு வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் இங்கே என்னோடய பிரதரோட அண்ணா வீட்டிலேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு நாங்கள் கிளம்புறோம். எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. பாப்பா பிறந்து 7th டே அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் வந்து சில பிக்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணோம். அதுதான் இது. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், என் வீட்டுக்காருக்கு வந்து குட்டியை கையில் வச்சுக்கிட்டு குட்டி வந்துருச்சு, நம்ம குட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டே இருந்தார். எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய கோ சிஸ்டர் இவர் வந்து தம்பி வந்து பிறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இவர் முத்தெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தார். தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தார். எங்கள் அம்மா கையில் வச்சுட்டு அதை அப்படியே பூரிப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கும் என் குட்டியை வச்சு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன் ஞாபகமாக. என் ஹஸ்பண்ட் தான் வந்து ரொம்ப இவன் இது பண்ணுறான் பாரு அது பண்ணுறான் பாரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்ன சொல்றது குட்டிப்பா, என்ன சொல்றீங்க, பேசுது கேக்குதா? என்ன கேக்குது? நல்லா கேக்குது, பேசுதெல்லாம் நல்லா கேக்குது. பட்டு கொஞ்சம் இது அம்மளை பொண்ணுடையது, என்ன பண்றீங்க? பையனுக்கு பொண்ணுக்கு வித்தியாசம் தெரியல பாருங்க. 1 more thing நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்கணும்னு நினச்சது என்னென்னா, நம்ம குட்டி வந்த நேரம் வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்க. அதனால் என் குட்டி வந்த நேரம் எல்லாமே நல்லபடியாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன்.
நம்ம குட்டிக்கு வந்து எவ்வளோ நாள் நம்மளை குட்டி குட்டின்னு கூப்பிட்டுட்டு இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு பேர் வைக்கணும். அந்த நேம் நம்ம செலக்ட் பண்ணுறது தான் ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. எனக்கு வந்து குட்டியை பார்த்துக்கிறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. இன்னும் நான் அதுக்கான ப்ராப்பர் எந்த ஒரு இதுவுமே நான் ஸ்டார்ட்டே பண்ணலை. இன்னும் எதுவுமே பார்க்க ஆரம்பிக்கல. ஒரு சும்மா சின்ன சின்னது எப்போயும் டைம் கிடைக்கும் போது பார்க்கலான்னு எடுத்தாலும் குட்டி உடனே அழ ஆரம்பிச்சிடுவான். அவனுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு, அவனை பார்த்துக்கிறதுக்கு, ப்ளஸ் நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கே இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம குட்டிக்கு வந்து நேம் வைக்கணும் இல்லையா? ஸோ எனக்கு எவ்வளோ கடமை வந்து இருக்கோ அதே மாதிரி உங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து சஜஷன் கேட்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். நிறைய பேருக்கு வந்து நிறைய தாட் இருக்கும். எனக்கு வந்து குட்டிக்கு நம்ம நேம் செலக்ட் பண்ணுறது வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு அந்த காடோட நேம் தான் வைக்கணும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு தாட்டுமே கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து காட்கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன், குட்டி நல்லபடியாக வந்தால் நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் நார்மல் நிறைய வேண்டுதெல்லாம் வச்சுருக்கேன். பட் நேம் வைஸ் பார்த்தா இந்த கடவுள் பேர் வைக்கணும் அந்த கடவுள் பேர் அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. நம்ம பேர் வந்து குட்டிக்கு நம்ம செலக்ட் பண்ணுறது வந்து அழகான தமிழ் பேராக இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. எல்லாரோட வாயிலையும் ஈஸியாக நுழையணும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு அந்த பேர் வந்து கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கணும். தமிழ் பேராக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும், எல்லார் வாயிலையும் ஈஸியாக நுழையணும். இது மூணே மூணு தான் வந்து ரூல் நான் வந்து மைண்டில் வச்சுருக்கிறது. ஸோ என் ஹஸ்பண்டும் வந்து நேம்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. என்ன எழுத்தில் வந்து நம்ம குட்டிக்கு வந்து நேம் வந்து வைக்கலாம் அப்படின்னா டி, டீன்னு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது தா தே தூ தை அந்த வரிசை, தா தீ தூ தே தை. இதில் வந்து நிறைய நேம்ஸ் இருக்குது. ஒரு ஒரு வெப்சைட் உள்ளே போனால் எக்கச்சக்கமான நேம்ஸ் இருக்குது. பட் ரொம்ப ஃபெமிலியர், ரொம்ப ஈஸியாக பழைய ஆளுங்க பழைய காலத்து நேம்ஸு அந்த மாதிரிலாம் எனக்கு வைக்காமல் கொஞ்சம் தமிழ் பேராக இருந்தால் மட்டும் போதும் அது மட்டும் தான் யோசித்தேன் நான். என் ஹஸ்பண்டும் வந்து சரி நீயே பாரு அப்படின்னு சொன்னார். நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு சப்போஸ் எதனா ஐடியா இருந்துச்சு இந்த தானா வரிசையில் வந்து உங்களுக்கு எதனா தோணுச்சு நேம்ஸ் வந்து எதனா ஐடியா இருக்குது இந்த மாதிரி இந்த நேம் வைக்கலாம் சிஸ்டர் அந்த மாதிரி நீங்கள் எதனா ஐடியா வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கமெண்ட் செக்ஷன் பார்த்துட்டே இருப்பேன். சப்போஸ் நீங்கள் வந்து நிறைய பேர் எனக்கு நேம்ஸ் சொன்னாலுமே கூட நான் வந்து ஃபைனலாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணி எந்த நேம் நல்லாயிருக்கு, எனக்கு எந்த நேம் பிடிச்சிருக்கு, என் ஃபேமிலிக்கு எந்த நேம் வந்து பிடிச்சிருக்குன்றதை பார்த்துட்டு தான் நாங்கள் நேம் செலக்ட் பண்ணுவோம். பட் ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மேபி நாங்கள் பார்க்காத நேம்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுக்காக நான் உங்ககிட்ட கேட்குறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நானும் பாப்பாவும் நல்லபடியாக சேஃபாக இருக்கோம். எல்லா ப்ரெக்னென்ட் லேடியும் வந்து என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு ரொம்ப பேனிக் ஆகிடுறீங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆகாதீங்க. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ நான் வந்து வீட்டில் சொல்லி எடுக்க சொல்லி நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். ப்ரீவியஸ் என்னோடய டெலிவரி அப்டேட் வீடியோலாம் சொல்கிறேன் நான். நீங்கள் வந்து எனக்கு பார்த்துட்டு இப்படி தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் மைண்டை வந்து ரொம்ப வந்து பேனிக் ஆகிடாதீங்க. பிகாஸ் ஒவ்வொரு ப்ரெக்னென்ட் லேடியும் வந்து ஒரு ஒரு மாதிரி. இப்போ எனக்கு என்ன நடந்ததோ எனக்கு நடந்ததே இன்னொரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது நடக்காது. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி பாடி இருக்கும், ஒரு ஒரு மாதிரி பேபி பொசிஷன் இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் வந்து எனக்கு நடந்த ஹெட்டு ஃபிக்ஸ் ஆகலைன்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் நிறைய பேருக்கு ஹெட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் ஈஸியாக நார்மல் டெலிவரி வந்துடும். ஸோ அதனால் எனக்கு நடந்ததே உங்களுக்கு நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய வந்து கர்ப்பிணி பெண்கள் பார்த்து நீங்கள் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போத்துலேருந்தே வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்களே தவிர அதை பற்றி ரொம்ப மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க. பிகாஸ் நம்ம நார்மல் டெலிவரி வேணும்னு சப்போஸ் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸு அது எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். இந்த எனக்கு ப்ரீவியஸ் வீடியோ டெலிவரி அப்டேட் எல்லாமே பியூர்லி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் நான் போட்டேன். அது கண்டிப்பாக நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அது இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்லேயே போட்டிருந்தீங்க, எனக்கு பயமாக இருக்குது உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குமா லேபர் பெயின்ன்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சீக்கிரமாக உங்களுக்கும் வந்து நார்மல் டெலிவரி வரும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். சப்போஸ் நார்மல் டெலிவரி வரலன்னா கூட நீங்கள் அதை பற்றி வரி பண்ணாதீங்க. நமக்கு தேவை நம்மளும் குழந்தையும் நல்லபடியாக இருக்கணும், அது மட்டும்தான் மெயின் திங். ஏன்னா நானுமே அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், நார்மல் வேணும் நார்மல் வேணும்னு. நானே வந்து பைத்தியம் மாதிரி அதையே சொல்லிகிட்டு இருந்தேன் வீட்டில், எனக்கு நார்மல் தான் வேணும்னு சொல்லி.
பட் லாஸ்ட் மினிட்ல எதுவுமே நம்ம கையில் கிடையாது. எனி திங், மெடிக்கல் எமர்ஜென்சி எது வேணும் நடக்கலாம். அதனால நீங்கள் அதையே போட்டுருக்கும்போது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருமே வந்து தைரியமாக இருக்கணும். எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் நான் இதை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு டியூ டேட் நெருங்க 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 கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு ரொம்ப பயத்தில் உங்கள் எனர்ஜியை லூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல நியூஸோட நீங்கள் வந்து உங்களுக்கு பையன் பிறந்ததா பொண்ணு பிறந்ததான்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்லாம் போடுங்க, நான் கண்டிப்பாக நானும் பார்க்குறேன். எனிவே, ஹாப்பி பேரண்டிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you. Take care. Bye-bye.